பெரியவா சரணம் மூக்கசாரத்தின் 25வது ஸ்லோகத்தை இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். மகாபெரியவா மந்தஸ்மித சதகத்திலேருந்து 100வது ஸ்லோகத்தை மூக்கசாரத்தினுடைய 25வது ஸ்லோகமாக நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. முதல்ல ஸ்லோகத்தை கற்றுப்போம், அதுக்கப்புறமா அதுக்கான வியாக்கியானத்தை அனுபவிப்போம். கிரீடாலோல கிருபா கிரீடாலோல கிருபா சரோருகமுகி சரோருகமுகி சௌதாங்கணேப்யஹ சௌதாங்கணேப்யஹ கவிஷ்ரேணீ வாக்ய பரிபாடிகா கவிஷ்ரேணீ வாக்ய பரிபாடிகா அமிர்தஜரீ சூதி க்ருஹேப்யஃ சிவே அமிர்தஜரீ சூதி க்ருஹேப்யஃ சிவே நிர்வாணாங்குர சார்வபௌம பதவீ நிர்வாணாங்குர சார்வபௌம பதவீ சிம்ஹாசனேப்யஸ்தவ சிம்ஹாசனேப்யஸ்தவ ஸ்ரீகாமாக்ஷி மனோஜ்ஞமந்தஹசித ஸ்ரீகாமாக்ஷி மனோஜ்ஞமந்தஹசித ஜ்யோதிஷ்கணேப்யோ நமஹ ஜ்யோதிஷ்கணேப்யோ நமஹ. ஸ்லோகத்தை கத்துண்டோம், இப்போ ஸ்லோகத்துக்கான வியாக்கியானத்தை அனுபவிப்போம். பெரியவா சரணம். சிவே, சிவம் அப்படின்னா மங்களம்னு ஒரு பொருள் இருக்கிறதாக முன்னமே ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதை போல இங்கே சிவே ஸ்ரீ காமாட்சின்னு சொல்லி அழைக்கிறார். அதாவது மங்களமூர்த்தியான மங்களங்களை அருளக்கூடிய ஸ்ரீ காமாட்சியேன்னு சொல்லி அழைக்கிறார். கிரீடா லோல விளையாட்டில் ஆசை கொண்டவள்னு சொல்லி சொல்கிறார். அதாவது பல லீலைகள் புரியறதுக்கு நாட்டமுடையவள்னு சொல்லி சொல்கிறார். கிருபா கருணையின் வடிவமானவள்னு சொல்கிறார். சரோருகமுகி தாமரை போல திருமுகம் கொண்டவள்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஸ்திரீ வசிக்கக்கூடிய மாளிகையாக இருக்காம் அம்பாளினுடைய புன்சிரிப்புன்னு சொல்லி சொல்கிறார். இங்கே ஸ்திரீன்னு சொல்லி மூக்கசங்கரர் யாரை சொல்கிறார் அப்படின்னா ஸ்ரீயை சொல்கிறார். அதாவது தாயாரான மகாலட்சுமி வசிக்கக்கூடிய மாளிகையாக இருக்காம் அம்பாளினுடைய புன்சிரிப்புன்னு சொல்லி சொல்கிறார். கவிஷ்ரேணி வாக் பரிபாட்டிகா கவிகளுடைய கூட்டத்துக்கு வாக் சாமார்த்தியம் எங்கேருந்து கிடைக்கிறது? அமிர்தஜரி சூதி கிரகேபியா அமிர்த பெருக்கு போல அமிர்த பிரவாகம் போல வாக் சாமார்த்தியம் அவளுக்கு எங்கேருந்து கிடைக்கிறது அப்படின்னா அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடியதே அம்பாளினுடைய புன்சிரிப்பு தான்னு சொல்லி சொல்கிறார். நிர்வாணாங்குரஹா சார்வபௌம பதவி சிம்ஹாசனேப்யா மோக்ஷம் ஆரம்பமாகிற சாம்ராஜ்ய வழியின் சிம்ஹாசனங்கள் போன்றவை அம்பாளினுடைய புன்சிரிப்புன்னு சொல்கிறார். அதாவது முக்திய சக்கரவர்த்தி நிலைன்னு சொல்லி சொல்கிறார். அப்படிப்பட்ட நிலைக்கு நம்மளை வழிகாட்டி அந்த சக்கரவர்த்தி நிலையின் அரியணையாக இருக்கக்கூடியதே அம்பாளினுடைய புன்சிரிப்புன்னு சொல்லி சொல்கிறார். தவ அப்படிப்பட்ட உனது மனோஜ்ய மந்தஹசித அழகிய மந்தஹாசமான அந்த சிரிப்பு இருக்கே, அந்த புன்சிரிப்பு இருக்கே, ஜோதிஷ்கணேபியா அந்த புன்சிரிப்புலேந்து வர ஒளி அதாவது அந்த காந்தி இருக்கே, நமஹா அந்த காந்திக்கு
என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் மூக்க சங்கரர். நாளைக்கு 26வது ஸ்லோகத்தில் சந்திப்போம். பெரியவா சரணம்.